ரோட் மேப் டு சக்ஸஸ் வெற்றிக்கான பாதையை நமக்கு ஒருத்தங்க வந்து தெளிவாக இந்த வழியில் நீ போ உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நல்லாயிருக்கும்ல. எஸ் அந்த மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஸ்பீக்கர் தான் இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்காங்க. மிஸ்டர் கே பரசுராமன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இன்றைக்கி நம்ம கூட ஒரு மணி நேரம் பேச போகிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் அவங்களும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நிறைய திறமை இருக்கும். இந்த திறமை வந்து நம்ம சில பேர் ஐடென்டிஃபை பண்ணிப்போம் நம்ம கிட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு, இல்லை சுற்றி இருக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நமக்குள்ள இருக்கிற திறமையை எப்படி வந்து வெளிக்கொண்டு வர்றது? நமக்குள்ள இருக்கிற திறமையை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம முதல்ல வந்து லைஃப்ல டிசைட் பண்ண வேண்டியது நமக்கு என்ன வேண்டும். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு அடிமையா இருக்கும். சின்ன வயசுல ஒரு குழந்தை 3 வயசு 4 வயசு வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. அது பிடிச்ச மாதிரி இருக்குமா சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஓகே தப்பா நினச்சிக்காதீங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா சொசைட்டியோட கண்டிஷனிங்குள்ள வருது. ரைட், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ப்ரீகேஜியில் சேர்த்துட்றோம், அதுக்கப்புறம் எல்கேஜியில் சேர்த்துட்றோம், அப்புறம் வந்து நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். இதில் என்ன ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, குழந்தைக்கு பிறக்கும் போது அது சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை பார்க்கும்போது எக்கச்சக்க விஷயங்கள் அதுக்கு வந்து அதோட பார்வைக்குள்ளே வருது. எக்கச்சக்க விஷயங்கள் அதை அட்ராக்ட் பண்ணுது. அட்ராக்ட் பண்ணும்போது சின்ன வயசுலேயே குழந்தை வந்து இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுது. ஒரு உதாரணத்துக்கு சில குழந்தைங்கள் வந்து நான் மியூசிக்கில் போகணும், எனக்கு மியூசிக் பிடிச்சிருக்குன்னு சொன்னோம். சில குழந்தைங்க நான் ஜிம்னாஸ்டிக் போகணும்னு சொல்லும். சில குழந்தைங்க நான் கராத்தே போகணும்னு சொல்லும். சில குழந்தைங்க வந்து நான் டான்ஸிங் போகணும்னு சொல்லும். சில குழந்தைங்க நான் ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு சொல்லும். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இப்படி தான் குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடுறோம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதோட ஆசைகளை வந்து நம்ம செகண்டரி படுத்துகிறோம். கரெக்டுங்களா? என்னைக்கு நம்மளோட ஆசைகளை செகண்டரி படுத்துறோமோ, என்னைக்கு சிஸ்டமை வந்து பிரைமரி பண்றோமோ, அன்னைக்கு அந்த குழந்தை நொந்து போகுது. இது எப்படின்னா, நான் ஒரு வழியில போகணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு அகைன்ஸ்டா நீங்க பண்ணும்போது எனக்கு வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு தான் வருதே தவிர ஆசை வரதே கிடையாது. அதனாலதான் 18 வயசுல பசங்க எல்லாம் தொலைஞ்சு போறாங்க. 7 வயசு குழந்தை 8 வயசு குழந்தைய பாருங்க, அவங்க மனசுல எக்கச்சக்க கனவுகள் இருக்கும். 18 வயசு பையனை போய் கேளுங்க, தம்பி நீ வாழ்க்கையில என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் போது, சார் எனக்கு தெரியல சார், நான் கன்ஃபியூஸ்டா இருக்கேன். இது எது அவனோட மனசு ஒரு வழியை சொல்லுது, ஆனா சொசைட்டி இன்னொரு வழியை சொல்லுது. கரெக்டுங்களா? நான் அந்த வழியை நான் தப்பு சொல்லல, ஆனா இதுதான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க பாருங்க, அங்கதான் தவறுங்கிறேன். நம்ம ஹாபீஸ்ன்னு வச்சுக்கிறது ஏன் அவன் வந்து அதே அவனோட லைஃபா மாத்திக்க கூடாது? இப்போ என்னோட பையனுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிடிக்கும். ஸோ அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்னா நான் அவனை மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்லாம் போடுறேன் நான். ஸோ அவனுக்கு அதில் தான் ஃபியூச்சர் இருக்கணும்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அதில் பெரிய ஆளாக வரட்டும், ஓகே சென்னை லெவலில் நிறைய ஓடஜே கிளாஸஸ் ஓப்பன் பண்ணட்டும், நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணட்டும், அப்படியே சம்பாதிச்சுட்டு போகலாமே. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையில் நான் திருப்தி அடையிறேனா, நிறைய பேர் சொசைட்டி பிரகாரம் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் திருப்தி அடைய மாட்டாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்கு. சக்சஸ்ன்னு இருக்கு, ஃபுல்ஃபில்மெண்ட்னு இருக்கு. ஃபுல்ஃபில்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது, ஓகே வெயிலில் போகும்போது கொஞ்சோண்டு ஜில் தண்ணி குடிச்சிங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மனசை பொறுத்து இருக்கு. அந்த சொசைட்டி கண்ட்ரோல் பண்ணும்போது தான் மனுஷன் கஷ்டப்படுறான். ஸோ வந்து கிடைச்ச வேலையை பண்ணக்கூடாது, பிடிச்ச வேலையை பண்ணணும், பிடிச்ச விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. அதில் வந்து சமுதாயமும் பார்த்தீங்கன்னா சமுதாயமும் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கணும், டீச்சர்ஸ் ஒத்துழைக்கணும். நீ இப்படி தான் இருக்கணுங்கிறது வந்து எதில் சொல்லணும்னா வேல்யூ சிஸ்டமில் சொல்லணும். ஸோ சொசைட்டியில் நீ வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் போக வேணாம்னு சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு உண்மையை சொல்லணும், நேர்மையாக நடந்துக்கணும், நல்ல குடிமகனா இருக்கணும், ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணும், லாவை ரெஸ்பெக்ட் பண்ணும், இதெல்லாம் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி போகணும். ஆனா தனிப்பட்ட முறையில் என்னோட வாழ்க்கைன்னு இருக்கிறது நான் தான் தீர்மானிக்கணும். ஸோ அந்த சின்ன குழந்தைக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்துடணும்னா, ஓகே பெற்றோர்களோட மெயின் ரோல் அந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அதுக்கு முதல்ல வந்து அவனுக்கு வெரைட்டியாக எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அதில் அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் போகிறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய அட்வான்டேஜ், எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா ஒருத்தர் இந்த ஒரு படிப்பு முடிச்சாதான் அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லலாம். நீ பிகாம் முடிக்கணும், எம்காம் முடிக்கணும், இன்ஜினியரிங் முடிக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கும் சொல்லலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாது, எந்த துறையில வேணாலும் நம்ம வந்து சம்பாதிக்கலாம். ஒன்னும் இல்ல, யூடியூப்ல வச்சே எத்தனையோ பேர் பல லட்சக்கணக்கான காசு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்களோட சொந்தமா இப்போ சேனல்ஸ் வச்சே சம்பாதிக்கிறாங்க. கரெக்ட். அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்க உலகத்துல எந்த மூலையில எப்படி வேணாலும் நீங்க வந்து புடைக்கலாம். மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 40,000 மாசத்துக்கு சம்பாதிச்சிடலாம் எப்படியாவது வருது. அப்போ அதுக்கு இந்த சிஸ்டம் வந்து ரைட் தடையாயிருக்கு, அதுதான் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு மிஸ்டர் பரசுராமன் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆல் இண்டியா ரேடியோ FM ரெயின்போ 101.4 எல்லாமே தூள். ரெயின்போ FM 101.4 இனி எல்லாமே தூள்.
நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்னைக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மிஸ்டர் பரசுராமன் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்களே இருக்கட்டும், சின்ன வயசுல கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டால் ஒரு டாக்டர் ஆவேன்வாங்க, ஒரு ஃபிஃப்த் படிக்கும்போது கேட்டால் இன்ஜினியர் ஆவேன் அப்படின்வாங்க, எயித்து படிக்கும்போது கேட்டால் லாயர் ஆவேன்வாங்க, முடிச்சப்பறம் கேட்டால் என்ன ஆகப்போறேன் எனக்கே தெரியல அப்படின்வாங்க. ஸோ அந்த கோல் செட்டிங்குங்கிறது வந்து எப்படி வளர்த்துக்கிறது நமக்குள்ள, இதுதான் எனக்கு வேணும், என்னோட இலக்கு இதுதானே நம்ம கரெக்டாக தீர்மானிக்கிறது எப்படி? பியூட்டிஃபுல். இந்த கோல் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் எங்க வருது? முக்காவாசி பாத்தீங்கன்னா இதெல்லாம் சமுதாயம் கொடுத்த ஐடியாஸ். அப்பா அம்மா கொடுத்த, நீ பெரிய ஆனவன் டாக்டர் ஆனும்பா, அப்போ பக்கத்து வீட்டு அங்குள் சொல்லுவார், பாருப்பா அவர் இன்ஜினியர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இன்னொருத்த ஐஏஎஸ் ஆனவங்க நிறைய பவர் இருக்கும். அப்போது ஒரு மாணவனால் அவனோட லட்சியத்தை தீர்மானிக்க முடியாததுக்கு மெயின் காரணம் முக்காவாசி அது இன்னொருத்தவங்க திணிக்கப்பட்ட ஒரு லட்சியம். நிறைய பேர் லட்சியம் அடையாததுக்கு காரணம் என்னன்னா, லட்சியம்னா என்னன்னு தெரியும், டெஃபினேஷன் தெரியும், ஆனால் அதுக்கு கீழே ரெண்டு முக்கியமான பிரிவு இருக்கு லட்சியத்துக்கு. ஓகே, ஒரு லட்சியத்தை அடையணும்னா இந்த ரெண்டு பிரிவு இதுல தெளிவா இருந்தேன்னா கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ணுவேன். இது தெரிஞ்சவங்க உலகத்துல 3% மக்கள் தான். சோ இந்த லட்சியத்தோட இந்த ரெண்டு குவாலிட்டிஸ் என்ன? முத குவாலிட்டி, அந்த லட்சியம் என்னோட பர்சனல் லட்சியமா இருக்கணும், சொந்த லட்சியமா இருக்கணும், பர்சனல் கோல்னு சொல்லுவோம். ரெண்டாவது, அந்த கோல் வந்து எனக்கு இமோஷனலா இருக்கணும், எனக்கு ஃபீலிங் கொடுக்கணும். பாதி பசங்க இன்ஜினியரிங்ல வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம், படிக்காததுக்கு காரணம் சிம்பிள், அது அவங்களோட பர்சனல் கோல் கிடையாது, அப்பா அம்மாவோட கோல். குடும்பம் ஃபுல்லா எல்லாரும் இன்ஜினியர்ஸ் வராங்களா, அதனால நானும் இன்ஜினியரா சேர்ந்திருக்கேன். குடும்பம் ஃபுல்லா டாக்டர்ஸா இருப்பாங்க, ரைட், உடனே என்னோட பையனும் டாக்டரா இருக்கணும், மருமகள் டாக்டரா இருக்கணும் அப்படின்னு ஒரு இதை திணிக்கிறாங்க. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மியூசிஷியன்ஸாக இருப்பாங்க, என்னோட பையனும் வந்து வயலின் வாசிக்கணும். நம்ம நிறைய படத்தை பார்த்துருப்போம், நம்ம பாண்டியராஜன் சாரோட ஒரு படம் கூட வந்துச்சு கரெக்டுங்களா, எங்கள் தாத்தா வயலின் வாசிச்சாரு, நானும் வயலின் வாசிக்கிறேன், நீயும் வயலின் வாசிக்கணும். அப்போது என்னோட பர்சனல் கோல் இல்லைன்னு வச்சுப்போமே, அப்போ எனக்கு அது எனக்கு பிடிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம லைஃப்பில் கோல் அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், எனக்கு எது விருப்பமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம குழந்தைங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஒரு குழந்தை நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணுறோம், அவனுக்கு என்ன பிடிக்குமோ கேட்டு நீ இதை பண்ணுடா, நான் உனக்கு பிடிச்சதை இதை வாங்கித்தரேன், உடனே எக்ஸைட்டடா இருக்கான் கரெக்ட்டுங்களா. அந்த எக்ஸைட்மெண்ட் தான் அந்த ரெண்டாவது இமோஷன். அவனோட இமோஷனை டச் பண்ணுச்சுன்னா அந்த பையன் ரைட் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இப்போ நம்ம ட்ரிப்புக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, டூருக்கு போகிறோம், சின்ன பையன் ஓகே 10 வயசு பையன், அவனுக்கு வந்து வாப்பா நம்ம கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, ரைட், அவன் இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கான், அவனுக்கு சின்ன ரொம்ப நாள் கொடைக்கானல் போடும்னு ஆசை. அப்போ நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டான், அவனோட பேக் அவனே பேக் பண்ணி ரெடியாக வச்சுப்பான், அந்த பேக்கை தூக்க முடியாது. ஆனால் வந்து அந்த தூக்க முடியாதுன்னு மிச்ச நாள் அவனை தூக்க சொல்லுங்க, அவன் தூக்க முடியாது. இன்னைக்கு பாருங்கள் சந்தோஷமாக தூக்கிட்டு போவான், எக்ஸ்ட்ரா 2 dresses வச்சு எடுத்துட்டு போவான். எதுனால்னா இது அவனுக்கு பிடிச்ச லட்சியம், பிடிச்ச லட்சியம், அண்ட் அது அவனோட ஃபீலிங்கை டச் பண்ணியிருக்கு, ஹீ இஸ் எக்ஸைட்டட் அபவுட் இட். அந்த எக்ஸைட்மெண்ட் வரும்போது அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், அங்கதான் ஒரு சின்னது. இந்த பர்சனல் இமோஷனல் கோலோட கான்செப்ட் வந்து அஃப்கோர்ஸ் என் கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு தான் எனக்கு வந்து அதை எனக்கு புரிய வச்சாங்க. இது நான் 2003 ஒரு கம்பெனியில் வேலை பண்ணும்போது, நான் அப்போதான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணுறேன், ஸோ ஷி வாஸ் சப்போஸ் டு ஒர்க் அண்ட் மீ, எனக்கு கீழே ஒர்க் பண்ணணும். ஸோ ஈவினிங் வந்து அந்த டார்கெட் லிஸ்ட்லாம் சேல்ஸில், ஸோ டார்கெட் லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறேன், இந்த பொண்ணோட இன்சென்டிவ் மட்டும் ஆல்மோஸ்ட் 80,000 rupees கிட்ட இருந்துச்சு. 2003 80,000 rupees ரொம்ப பெரிய விஷயம். அவங்களோட பேசிக் சம்பளம் வந்து 6,000 rupees ஓகே, அண்ட் இன்சென்டிவ் மட்டும் 80,000 rupees. அண்ட் இதில் என்னன்னா அந்த என்னோட டீம்ல ஒரு 20 பசங்க இருக்காங்க, பசங்கள்லாம் மாசத்துக்கு 40,000 rupees இன்சென்டிவ் சம்பாதிச்சுட்டு இருந்தபோது இந்த பொண்ணு வந்து 80,000 rupees சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஈவினிங் எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி, எப்படிமா இந்த பொண்ணு வந்து 80,000 rupees சம்பாதிக்கணும், நம்மளும் சம்பாதிக்கணும்ல அதுக்காக. ஸோ அந்த பொண்ணு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த பசங்க வந்து 6:30 ஃபீல்டுலேருந்து வந்துட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், அப்பா இந்த பொண்ணு எப்பப்பா வருவாங்கன்னு. ஓகே, அந்த பொண்ணு பேர் ரஜியா, எப்போ வருவாங்கன்னு கேட்டபோது, சார் ரஜியா வந்து 8:30 முன்னாடி ஆஃபீஸ்க்கு வரதே கிடையாது, எப்போ சாயங்காலம் 8:30, காலையில் எப்பப்பா வருவாங்க, காலையில 8:30 வந்துருவாங்க, ஆனால் ஆஃபீஸ் டைம் வந்து 9:30. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆஃபீஸ்க்கு 1 hour முன்னாடி வராங்க, ஆஃபீஸ் டைம் முடியறதுக்கு 2 hours அப்புறம் வராங்க. ஸோ ஐ டிசைடட், இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு பொண்ணு வேலை பண்ணும்போது, கமிட்டடாக வேலை பண்ணும்போது, ஓகே ஐ ஷுட் ஸ்டே அண்ட் மீட் ஹர், ஓகே டு அட்லீஸ்ட் அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட். 8:30 வெயிட் பண்ணேன், அந்த பொண்ணு உள்ள வராங்க. ஸோ பேசிக் இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, எப்படிமா 80,000 rupees சம்பாதிச்சிங்கன்னு. அவங்க டக்குன்னு சொன்ன பதில், சார் உங்கள் கேள்வியே தப்பு, ஏன் இதில் என்னமா தப்பு, அது கேட்கக்கூடாதுன்னா கேட்கலை. நான் அப்படி சொல்ல, சார் நீங்கள் வந்து எப்படி 80,000 rupees சம்பாதிச்சேன்னு கேட்கக்கூடாது, எதுக்கு 80,000 rupees சம்பாதிக்கிறேன், டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே அவங்க அப்பாவுக்கு பேரலிட்டிக் அட்டாக் வந்துச்சு, அவங்க அப்பா தான் ஒன்லி ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, அவர் தான் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தார்.
பேரலைட்டிக் அட்டாக் வந்த உடனே அவரால் சம்பாதிக்க முடியாது. ரஜியாவுக்கு ஒரு தங்கம் இருக்காங்க. அப்போது நான் தான் பெரிய பொண்ணு, ஸோ குடும்பத்தோட பொறுப்பு நான் தான் எடுத்துக்கணும். ஸோ என்னோட படிப்பை நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் ஒரு நல்ல வேலையில் எடுக்கணும், நல்ல காசு வர வேலையில் எடுக்கணும், சரிங்களா? என்னோட சிஸ்டரோட படிப்பை நான் தான் பார்த்துக்கணும், வீட்டு பொறுப்பையும் நான் தான் பார்த்துக்கணும். என்னோட வீட்டு செலவு மாதத்துக்கு 60,000 ரூபா. அப்போது என்னோட மனசில் ஒரே ஒரு எண்ணம் தான், எந்த வேலை எனக்கு 60,000 ரூபா கொடுக்குதோ, எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையை சூஸ் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னது ஒரு வார்த்தை, இந்த கம்பெனியில் செலக்ட் பண்ணல சார், நான் தான் இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணேன். அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை, டெய்லி காலையில் நான் எந்திருக்கும் போது இன்னைக்கு நான் ஃபீல்டுக்கு போகிறேன்னா என்னோட அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக காசு சேர்க்கறதுக்காக நான் ஃபீல்டுக்கு போகிறேன், அப்படி சொல்லிட்டு தான் என்னோட வேலையை ஆரம்பிப்பேன். அதனால தான் வேலையில் இருக்கிற கஷ்டம் எனக்கு வந்து பெருசாக தெரியல சார். சிம்பிள் ஃபிலாசபி ஆஃப் லைஃப். ஸோ லட்சியங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வந்து ஒன்று சொந்தமாக இருக்கணும், ரெண்டாவது இமோஷனலாக டச் பண்ணியிருக்கணும். ஆசைக்கும் கனவுக்கும் லட்சியத்துக்கும் அதான் வித்தியாசம். ஆசைனா பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகுது ஆசை. எதை நம்ம பார்த்து பார்த்து திருப்பி திருப்பி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போடுறோமோ அது கனவாக மாறுது. கனவாக மாறும்போது எது நம்மளோட ஃபீலிங்கை வந்து தூண்டி விடுதோ, தூக்கத்தில் கூட நம்ம அதை பற்றி நினைக்கும் போது நமக்கு சிரிப்பு வரும், சந்தோஷம் வருதோ, அதுதான் நம்மளுக்கு லட்சியமாக மாறும். அவ்வளோதான் ஃபிலாசபி ஆஃப் லைஃப். இன்னைக்கு மிஸ்டர் பரசுராமன் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே துளவு. விழிப்புணர்வு இதுல விழிப்புணர்வுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு மிக பெரிய காரணம் என்னன்னா, ஓகே, செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் எதுல இருக்கக்கூடாதோ அதுல இருக்கு, எதுல இருக்கணுமோ அதுல இல்லை. இதை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி கம்பெனியில் பயிற்சி எடுக்கும் போது நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். பசங்கள்கிட்ட கேட்போம் நம்ம, உன்னோட பலம் என்ன, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கும் போது டக்குன்னு எந்திருக்கிறதுன்னு நான் இன்னி வரைக்கும் பார்த்தது கிடையாது, எந்திருக்க மாட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, சார் நான் நல்ல டீம் பிளேயர் சார், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சார், குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்லாம் சொல்லுவான். உடனே நான் கேட்பேன், ஏன் தம்பி இது இன்டர்நெட்ல எடுத்தியா, பக்கத்து ரெஜ்யூம்லேருந்து காப்பி பண்ணியா? கரெக்டா? அப்போ நல்லா கவனிங்க, அவங்க வந்து அவங்களோட பலத்தை வந்து இன்னொருத்தவங்க வந்து காப்பி பண்றாங்க. வேலைக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் அவங்க வந்து பார்த்து வச்சிருக்காங்க. உண்மையை சொல்ல போச்சுன்னா அது அவங்க பலமே இருக்காது. கேள்வி இப்படி கேட்டாங்கன்னா இப்படி பதில் சொல்லணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு அவனோட பலத்தை பத்தி தெரியாத போது தன்னம்பிக்கை எங்கிருந்து வரும்? ரெண்டாவது, உன்னோட பலகீனம் என்ன அப்படின்னு கேட்கும் போது டக்கு 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 டக்குன்னு வரும். சார் எனக்கு இங்கிலீஷ் சரியில்லை சார், எனக்கு கம்யூனிகேஷன் சரியில்லை சார், எனக்கு கொஞ்சம் தயக்கம் ஜாஸ்தியா இருக்கு, இதுல நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன், இன்னொருத்தவங்களோட பழகும் போது எனக்கு வந்து சகஜமா என்னால பழக முடியல. அப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னோட பலகீனம் நிறைய தெரியுது, என்னோட பலம் எனக்கு தெரியல. அப்போ பலகீனத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும் போது தன்னம்பிக்கை வராது, பலத்தை பத்தி யோசிச்சோ தான் தன்னம்பிக்கை வரும். இப்போ என்ன ஒரு பெரிய காமெடினா, என்கிட்ட பலமும் இருக்கு பலகீனமும் இருக்கு. வெற்றி அடையவங்க என்ன பண்ணுவாங்க, பலத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பலகீனத்தை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஓகே, அதுக்காக நான் வந்து இதை அப்படியே விட்டுடணும்னு சொல்லவே இல்லை. இதில் சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் இது எனக்கு பெருசாக தெரியாது, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு பார்ப்பாங்க. இதில் ஓகே, என்னோட பலத்தை நான் சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் பலகீனத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஓகே எனக்கு இது தெரியல, இது என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்போது இந்த செல்ஃப் அவேர்னஸ் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல் விஷயம் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து ஜாப் ஓரியன்டேஷனாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. சொசைட்டிலையும் சரி, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். பலம் அப்படின்னா வேலைக்கு ஏத்த பலத்தை மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். கடவுள் நம்மளை அப்படி படைக்கலையே. கடவுள் நம்மளுக்கு இந்த உலகத்துல இறக்கி விட்டும் போது முத பலமே நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, அது நம்மளுக்கு நல்ல பலம். நல்ல அறிவு கொடுத்துருக்காரு, அது ஒரு பலம் எனக்கு. ஓகே, நல்ல பேச்சு திறமை இருக்கு, அது எனக்கு ஒரு பலம். எனக்கு என்னால ஒரு மொழி பேச முடியும், அது ஒரு பலம். ஆங்கிலம் தெரியலன்னு ஃபீல் பண்றியப்பா, தமிழ் இவ்வளவு நல்லா தெரியுமே, அதையும் பலமா எடுத்துக்க கூடாது. நம்ம தமிழ் தானே பேசிட்டு இருக்கோம், நம்ம ஆங்கிலங்கள்ல தமிழ்ல பேசிட்டு இருக்கோம், ரைட்? இன்னொன்னு, எனக்கு இன்னொருத்தவங்களை பார்த்து இறக்கப்படுறேன்னா அது எனக்கு ஒரு பலம். இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு குணம் இருக்கா, அது ஒரு பலம். என்னோட படிப்பே எனக்கு ஒரு பலம், ஏன்னா நிறைய பேர்ட்ட கிடையாது. அதே மாதிரி என்னால் வந்து சகஜமா 4 பேர்ட்ட போய் பேச முடியுமா, அது ஒரு பலம். அப்போ நீங்க சொல்லலாம், இல்லையே சார் அதுதான் எனக்கு முடியாதுன்னு சொன்னீங்களே, எனக்கு சுற்றி ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு காலத்துல வந்து எனக்கு தெரியாதவங்க தானே. அப்போ இன்னைக்கு தெரியும்னா நான் சகஜமா பழகினால. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 30 செகண்ட்ல என்ன ஒரு 8 பலத்தை கொண்டு வர முடியும்னா, அப்போ நிஜமாவே நான் என்னை பத்தி ஆராய்ச்சி பண்ணேன்னா கண்டிப்பா வந்து என் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா,
ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பலம் ஆட் பண்றானா அவனோட வாழ்க்கையில, அப்போ ஒருத்தருக்கு 20 வயசுனா கண்டிப்பா 40 விஷயங்கள் இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு 2-3 பேராமீட்டர்ஸ் இருக்கு. முதல் பேராமீட்டர், நான் எதெல்லாம் நல்லா பண்ணுவேனோ அதெல்லாமே என்னோட பலம். நான் சமையல் நல்லா பண்ணுவேனா அது ஒரு பலம், பாடுவேனா அது ஒரு பலம், கிரிக்கெட் நல்லா விடுவேனா அது ஒரு பலம், நான் டிரைவிங் நல்லா பண்ணுவேனா அது ஒரு பலம். இப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம என்னடா இது பலம் சொல்றோமே, இதை வச்சுதான் பல பேர் அவங்களோட பொழப்பே வச்சிருக்காங்க. இப்போ இத்தனை சமையல் குறிப்பு நம்ம பாக்குறோம், அவங்க வந்து மேத்ஸ் பிசிக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கினாங்கன்னு தெரியாது, ஜஹாங்கீர் பத்தி அவங்களுக்கு தெரியாது கரெக்ட்லாம், ஆனா ஜீரகத்தை பத்தி தெரியும் ஆமாவா இல்லையா. அப்போ சில பேர் ஓகே இது என்னோட பலம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா வருது, இதுலயே நான் வாழ்க்கையை தொடக்கம் கூட நினைக்கும் போது நல்லா கவனிங்க, அது அவனோட பர்சனல், அவனுக்கு அது இமோஷனல், வாழ்க்கையில வெற்றி அடையுமா. சோ நம்மளோட பலம் எல்லாமே சேர்த்து வச்சா அது ஒரு தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வளரும். எக்ஸாக்ட்லி. சோ அது வந்து ஒரு பாராமீட்டர் பலம்ல. ரெண்டாவது பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாழ்க்கையில என்ன யாராவது வந்து அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க, தம்பி நீ இந்த ப்ரோக்ராம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணப்பா, கரெக்டா, குட் ஜாப் டன், சின்ன வயசுல இருந்து பா சூப்பரா ஓடுனப்பா, அது சின்ன விஷயமா இருக்கட்டும் ஆனா நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. நம்மளை அப்ரிஷியேட் எதுக்காக பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுக்குள்ள ஏதோ இருக்கிற ஒரு குட் குவாலிட்டியை அவங்க வெளியில கொண்டு வந்திருக்காங்க ஆமா இல்லையா. அந்த சின்ன 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 அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அதெல்லாம் நம்மளோட பலம். சின்ன அப்ரிசியேஷன் நினைக்காதீங்க சரிங்களா, வைரத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகேவா, என்னோட ஸ்ட்ரென்த், என்கிட்ட என்னெல்லாம் ரிசோர்ஸ் இருக்கோ அதெல்லாமே என்னோட பலம். ரிசோர்ஸ் சொல்லும் போது நான் எப்பவுமே சொல்றது, எல்லாருக்கிட்டையும் இப்போ இன்டர்நெட்டும் ஃபோனும் இருக்கு, அதில் யூடியூப்னு ஒன்று இருக்கு. யூடியூப் நான் சினிமா பாக்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம், பாட்டு கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே சமயம் கல்விக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் வந்து துஷ்பிரயோகம் பண்ணலாம், என்னோட வந்து வளர்ச்சிக்கும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கா, இன்டர்நெட் இருக்கா, அதில் வந்து நான் கோர்சஸ் கத்துக்கலாம். டிவி இருக்கா, எப்போ பார்த்தாலும் சினிமா பார்க்கலாம், எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்கலாம். ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜியோகிராஃபிக் வருது, எத்தனையோ வந்து படிப்பு சம்மந்தமாக வருது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் என்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கோ அதெல்லாமே என்னோட வந்து பலம். இன்னொன்று ரிசோர்ஸ்ல நான் முக்கியமாக சொல்றது, எனக்கு சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல குடும்பம் இருக்கா, அதுவே குட் ரிசோர்ஸ். எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா சர்க்கிள், எனக்கு கைட் பண்றது, அதே எனக்கு நல்ல ரிசோர்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு 3-4 மினிட்ஸ்லயே ஒரு 20-25 ரிசோர்ஸ் நம்ம சொல்லிட்டோம், 25 ஸ்ட்ரென்த்ஸ் நம்ம சொல்லிட்டோம். இப்போ சொல்லுங்க, நம்மளுக்கு பலம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. கடைசியா வந்து பலத்துக்கு என்னோட எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ் என்னோட பலம். நம்ம குழப்பமா இருக்கும், இந்த விஷயத்த நம்ம சாதிக்கலாமா வேணாமா, செய்யலாமா கூடாது அப்படின்னு ஒரு டைலமால சுத்திட்டு இருக்கும் போது, இதை நீ பண்ணி பாரு நமக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க சொன்னா இவ்வளவு நல்லா இருக்கும்ல. எஸ் அது மாதிரி ஒருத்தர் தான் எனக்கு நம்ம கூட வந்திருக்காங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இதை கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள் ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் 101.4 எல்லாமே தூள். FM 101.4 இங்க எல்லாமே தூள். இப்ப பாத்தீங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்ன? அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் சொன்னல, இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னோட பலம்ங்கும் போது, நம்ம திருப்பியும் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து சொசைட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எடுத்துக்கிறோம். நான் கப்பு வாங்கினேன்னா அது அச்சீவ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா அது அச்சீவ்மெண்ட். ஆனா ஆக்சுவலி அச்சீவ்மெண்ட் அது கிடையாது. அச்சீவ்மெண்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்னால என்ன செய்ய முடியலையோ அதை நான் இப்போ செஞ்சாலே அது ஒரு அச்சீவ்மெண்ட். உதாரணத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருப்பீங்க, ஆர்ஜே ஆகணும்னு நினைச்சீங்க, அப்போ மைக்ல பேசியிருக்க மாட்டீங்க கரெக்ட்டுங்களா? ஸோ மைக்ல பேசாதவங்க முதல் முதல்ல மைக்ல பேசினதே ஒரு அச்சீவ்மெண்ட். எப்படி பேசுறோங்கிறது இல்லை, நான் மைக்ல பேசினேன்னா அது அச்சீவ்மெண்ட், அதுக்கு அடுத்து அது இன்னும் பெட்டரா பேசினா அது ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ முடியாததை நான் செஞ்சேன்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட். இங்கிலீஷ்ல இத்தனால நான் பேசல, ஆனா ஒரு வார்த்தை பேசினேன்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை கொடுக்கும். ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பார்க்கணும், எதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு நினைச்சோம், எதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ அச்சீவ்மெண்ட், நான் எங்க இருந்தேன், நான் இப்போ எங்க இருக்கேன், இதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டாலே 60 விஷயங்கள் வரும். ஸோ எனக்கு தன்னம்பிக்கை வரணும்னா இதை டெய்லி காலையில அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் எனக்கு சொல்லிக்கணும், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது சொல்லிக்கணும். மொபைல டெய்லி சார்ஜ் பண்றோம்ல அதே மாதிரி. ஸோ என்ன ஒண்ணா, போக போக என்னோட இந்த ஸ்ட்ரென்த்தை நான் கவனிப்பேனே தவிர வீக்னஸ் நான் அப்படியே இக்னோர் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ என்னைக்கு இதை பண்றேனோ தன்னம்பிக்கை தானே தேடி வரும். வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு லைஃப்ல 3 விஷயங்கள் இருக்கு ஓகே. இந்த 3 விஷயங்களை தவிர ஒரு விஷயம் நம்ம வந்து லட்சியத்தை பத்தி நம்ம பேசிட்டோம், ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்கு என்னன்னா எனர்ஜி, எனர்ஜி அண்ட் என்தூசியாசம். இந்த எனர்ஜி அண்ட் என்தூசியாசம் தான் வாழ்க்கையில அடிப்படையே. ஏன் அப்படின்னா, நம்ம சந்தோஷமா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அதை சூப்பரா பண்ணுவோம், நொந்து போய் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அதை உருப்படியா பண்ண மாட்டோம். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கையில கஷ்டம் இல்லாத மனுஷன் கிடையாது, கவலை இல்லாத மனுஷன் கிடையாது. கஷ்டமும் கவலையும் இல்லாதவங்க கல்லறையில இருக்காங்க.
இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைலை வந்து நம்ம டெய்லி சார்ஜ் பண்ணுறோம். அது டெட் ஆச்சுன்னா சார்ஜ் பண்ணுறோம். எதுக்கு சார்ஜ் பண்ணுறோம்? இட்ஸ் வெரி சிம்பிள். அது சார்ஜ் ஆரஞ்சுனா தான் ஒழுங்காக இயங்க முடியும். எனக்கு மனநிலை வந்து என்தூசியாஸ்டிக்காக இருக்கும்போது, எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது, நான் கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரியறதில்ல. அதுதான் ஒரு பெரிய சீக்ரெட்டு. கஷ்டத்துக்குள்ளே உட்காந்து கஷ்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டம் பெருசாக தெரியும். ஒரு நிமிஷம் கஷ்டத்துக்கு வெளியில் வந்துட்டு உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணிட்டு அதே பிரச்சனையை பார்க்கும்போது பிரச்சனை பெருசாக தெரியாது. ஒரு சின்ன உதாரணம், இன்றைக்கி நான் காரில் வரும்போது பிடிச்ச ரெண்டு மூணு சாங்ஸு, பிடிச்ச ரெண்டு மூணு ஆடியோ டேப்ஸு, ஓகே, சில பேச்சாளரோட ஸ்பீச் நான் எப்போவுமே கேட்டுட்டு வருவேன். ஸோ ஹாஃப் அன் அவர் அந்த பாட்டு கேட்கும்போது, அந்த ஸ்பீச்சு கேட்கும்போது கண்டிப்பாக எனர்ஜி கிடைக்கும், நம்மளுக்கு உற்சாகம் கிடைக்கும். அந்த எனர்ஜி கிடைச்ச உற்சாகத்தோட இங்கே வந்து பேசும்போது அது இன்னும் எஃபெக்டிவாக தான் இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, மேபி இந்த எனர்ஜி அடுத்த 3 hoursக்குள்ளே இறங்கிடலாம். அப்போ உடனே என்ன பண்ணணும்? திருப்பி ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இதுதான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்பப்போ பண்ணுவாங்க. டெய்லி தே டேக் டைம் ஆஃப் ஃபார் ரீசார்ஜிங் தெம்செல்ஸ். சிம்பிள், ஒரு லேப்டாப் வச்சுருக்கோம்ல, அந்த லேப்டாப்பே 8 மணி நேரத்துக்கு மேலே இயங்க முடியாது. அப்போது மனுஷனோட பிரெயினை பற்றி யோசிச்சு பாருங்க, அது எப்படிங்க 5 வருஷம் கண்டினியூஸாக இயங்க முடியும்? அந்த லேப்டாப்புக்கு கூட ஒரு பிரேக்கு கொடுக்குறோம். கம்பெனிலலாம் ஒரு மிஷினுக்கு, அட்லீஸ்ட் ஒரு பெரிய மிஷினுக்கு, மாதத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸ் பிரேக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பசங்களுக்கு அது கொடுக்கறது கிடையாது. ஸ்டடீஸ் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இட் இஸ் நாட் த ஒன்லி திங் இன் யுவர் லைஃப். பிகாஸ் அந்த டைம் ஆஃப் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து திருப்பி வரப்போகிறது கிடையவே கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ அதை மட்டும் பண்ணினாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் வந்து முழுமையை அடைய முடியாது. அப்போது இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கேட்டிங்களே, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்டே தப்பு. எப்படி இந்த வேலையும் வாழ்க்கையும் சமமாக இருக்க முடியும்? வாழ்க்கைக்கு கீழே தான் வேலை வரணும். இன்றைக்கே யோசிச்சு பார்த்துருக்கோமா, வாழ்க்கைக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம். இப்போ நான் வந்து சொந்தமாக ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து ஐ வாண்டட் டு ஹாவ் அ கம்ப்ளீட் லைஃப். வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கோன்னு சமுதாயம் ஒரு பக்கம் சொல்லுது, ஆனால் வாழ்க்கையோட லட்சியம் வந்து என்னென்னா சந்தோஷம்னு சொல்லுது. இப்போ எப்படிங்க சீரியஸாக சந்தோஷமாக இருக்கிறது, கரெக்டாக இல்லையா? ஆனால் வாழ்க்கையோட லட்சியம் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அஃப்கோர்ஸ் அடிப்படை ரிக்வயர்மெண்ட்ஸ் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணினேன்னா இதை நான் ஒழுங்காக பண்ணுவேன். இதை மட்டும் பண்ணேன்னா அப்போ என்னோட லைஃப்பில் ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்காது. திடீர்னு வரணா பார்த்தீங்கன்னா எனக்கு 60 வயசு வந்து நிற்கும், என்னடா வாழ்க்கை வாழ்ந்தேன்னு ஒரு கேள்விக்குறி வரும். அங்கே தான் மனுஷன் வந்து யோசிக்கிறான், நிஜமாவே நான் வந்து வெற்றி அடைஞ்சேனா இல்லையான்னு. ஓகே, இப்போ இந்த 15 இயர்ஸாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா, நிறைய மக்களை பார்க்குறீங்க, அது பிஸ்னஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் பசங்க எல்லாருமே பார்க்குறீங்க. யாராவது ஒருத்தங்க, சார் நீங்கள் அன்றைக்கி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மொத்த வாழ்க்கையை மாற்றிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போது முந்தானத்து கூட ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தான். அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஸ்டைஃபண்டோட வந்து 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 1 டே ப்ரோக்ராம்க்கு அப்புறம் ஹிசட், சார் இன்னி வரைக்கும் நான் இன்னொருத்தவங்க முன்னாடி நான் நின்று பேசினதே கிடையாது, எப்பவுமே பேக் பெஞ்சராக இருப்பேன். ஆனால் இனிமேல் வந்து நான் பேக் பெஞ்சராக இருக்க மாட்டேன், கண்டிப்பாக ஃப்ரண்ட் பெஞ்சராக இருப்பேன். உங்களுக்காக, எனக்காக, எங்களோட அப்பா அம்மாக்காக இந்த கோர்ஸ் முடியும் போது நான் பெஸ்ட் இன்ஜினியராக வெளியில் வருவேன் சார் அப்படின்னு என் முன்னாடி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஜென்ரல் மேனேஜர் HR, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற யூனிட் ஹெட் முன்னாடி எந்திரிச்சு சொன்னான். அப்போ சொன்னான், சார் இது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது, இதுதான் முதல் தடவை, ஆனால் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டேன் சார். நேற்று கிளாஸ் எடுக்கும்போது அதே மாதிரி ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பை பற்றி பேசினேன், சின்ன பர்சனல் லாஸ் அவங்களுக்கு லைஃப்பை பற்றி பேசினேன், ப்ரையாரிட்டிஸ் பற்றி பேசினேன், அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஏன் எடுத்துக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ்னால உடம்பு ஏன் பாதிக்கப்படுது, அதெல்லாம் பேசினேன். லைஃப் பேலன்ஸை பற்றி பேசினோடனே சொன்னேன், சார் எனக்கு 1 மாதம் இருந்த கஷ்டத்தை எனக்கு வந்து 1 மணி நேரத்தில் எனக்கு தீர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தருணங்களில் தான் எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது, ஓகே நம்ம சரியான வேலை தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு பெரிய மன நிறைவை தரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச அந்த அவார்ட் பற்றி சொல்லுங்களேன், துரோணாச்சாரியா விருது பற்றி. துரோணாச்சாரியா விருது அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது எனக்கு கொடுத்தாங்க. அந்த அவார்டு எது கொடுப்பாங்கன்னா பெஸ்ட் ட்ரெயினருக்குன்னு கொடுப்பாங்க அது. ஸோ அது 3 consecutive times எனக்கு கிடைச்சது. இந்த அவார்டை பற்றி சொல்லணும்னு வச்சுப்போமா, ஒரு சின்ன விஷயம், அவார்டுக்காக வேலை பண்ணாமல் இஷ்டப்பட்டு வேலை பண்ணால் அவார்டு நம்மளை தானாக தேடி வரும். அதுதான் பண்ணேன், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாருக்கும் அதே தான் சொல்கிறது. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கறதா இருக்கட்டும், அவங்களோட கோல் செட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வரதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஓகே, பி எ லைஃப் லாங் லேர்னர். தன்னம்பிக்கைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அஃப்கோர்ஸ் சக்சஸோட 3 principles இது 3 மிக இம்பார்ட்டன்ட் principles. ஒன்னு என்தூசியாசம் சொன்னேன், 2வது வந்து லைஃப் லாங் லேர்னிங் இருக்கணும், 3வது வந்து அசோசியேட் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள். லைஃப் லாங் லேர்னிங் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த உலகம் நம்மளை கண்டிப்பாக கற்றுக்க வைக்கும்.
வாழ்க்கையில வந்து யார் நிஜமாவே வெற்றி அடைகிறாங்கன்னா யார் வந்து முன்கூட்டியே தயாரா இருக்காங்களோ. ஒன்னு உலகம் கத்துக் கொடுக்கும், இல்லைன்னா நானா கத்துக்கணும். நானா கத்துக்க ஆரம்பிச்சேன்னா உலகத்தோட கண்டிப்பா ஒரு படி முன்னாடி இருப்பேன். உலகத்தோட ஒரு படி முன்னாடி இருக்கும் போது வாழ்க்கையில நான் ஒரு படி முன்னாடி இருப்பேன், கண்டிப்பா நான் வெற்றி அடைய முடியும். ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் பேசின கருத்துக்கள் எல்லாமே. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற இந்த வாழ்க்கையில் வந்து யாராவது ஒருத்தங்க நீ எவ்வளோ சம்பாதிச்ச இல்லை நீ என்ன வேலை பார்க்குற இந்த கேள்வியெல்லாம் தாண்டி ஒன்னால் முடியும்னு அந்த என்கரேஜ் பண்ணுற வேர்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. அது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே நமக்கு பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்கிற அந்த வார்த்தைகளும் நம்மளை என்கரேஜ் பண்ணுற ஒரு வார்த்தைகள் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிடுது. ஸோ உங்களோட இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்கள்கிட்டயோ இல்லை இண்டிவிஜுவலாகவோ அவங்களை நிறைய வளர்க்கணும், நிறைய சாதனைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ ஃபார்ம் சார்பாக நான் வந்து வேண்டிக்கிறேன். கடவுள்கிட்ட நிறைய விஷயங்கள் எனக்குள்ளேயே ஒரு தனி மனித மாற்றம் ஏற்படும் இல்லையா, அந்த மாற்றம் கண்டிப்பா வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க நிலையத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் நம்ம கூட வந்து ஒரு அழகான கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மிஸ்டர் கே பரசுராமன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். 15 வருஷம் இவங்க வந்து ஒரு வெற்றிக